டே 2 மார்ச் 21 அண்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:45 AM. ஸோ இன்றைக்கி ஐட்னரி எப்படின்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்விங்கு தான், ஸ்விங்குக்காக தான் இந்த ஒரு அழகான ஃப்ளோயி ட்ரெஸ் போட்டிருக்கேன். பட் அங்கே போய் அந்த அழகான வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸை பார்த்து மனசு மாறமானு தெரியல. ஸோ எப்படியோ நம்ம கிளம்புறது ரெடியாக கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெஸ் அண்ட் லைட்டாக மேக்கப் மட்டும் போட்டிருக்கேன், சன்ஸ்க்ரீன், அதுக்கு மேலே வந்து ப்ளஷ் அண்ட் லிப்ஸ்டிக் கிளம்பிட்டேன். ஸோ நமக்கு ஸ்விம் முடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா ரிவர் ராஃப்டிங் அண்ட் ஏடிவி ரைட் புக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி, அது வந்து ஈவினிங் ரிவீல் பண்ணுறேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எடிட்டிங் வேலை நிறையா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன பார்த்தாலும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற மாதிரி தோணுது. இந்த ஸ்விங் வந்து எப்படி வந்து கமர்ஷியலைஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம், ஆக்சுவலாக பாலியில் வந்து டெம்பிள்லாம் முதல்லலாம் வந்து இந்த பூசாரிங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரிச்சுவல்ஸ் அப்படி இல்லை பூஜாஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு டெம்பிள் ஃபுல்லாமே அவங்க சொல்கிற மந்திரம் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்விங்கில் வந்து ஆடிட்டே ஆக்சுவலாக
மந்திரம் சொல்லுவாங்களா, இப்போ வரைக்குமே சில இடத்துல வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐடியா தான் அவங்க வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்காக பாலியோட பெஸ்ட்டு ஸ்பாட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து அழகாக வந்து ஸ்விங் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து வேறு லெவல் இப்போ வந்து ஃபேமஸ் ஆனதுனால நிறையா ஸ்விங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்ன டவுட்டுனா, நம்ம ஏன் வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பெரிய டெம்பிள் எல்லாம் ஸ்விங்கில் உட்காந்து வந்து பூஜை பண்ணலை அப்படின்றது தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருந்தது. எங்கள் கைட் வந்து ரொம்ப கைண்டாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா வந்து முன்னாடி வச்சு அவர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாரு. ஸோ எங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அதே மாதிரி போகும்போது செம்ம ஜர்க்கு, செம்மையாக சொல்ல போனால் இன்னும் பாதி ரைடு இருக்குது. இது பிரேக் ஸ்பாட்டு, இங்கே வந்து ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்களும் வந்து ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். முடிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு போகிறோம். எங்களோட பிளான் வந்து இனிஷியலாக ரிவர் ராஃப்டிங், அதுக்கப்புறமேட்டு ஏடிவி போகிற மாதிரி தான் இருந்தது. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க ரிவர் ராஃப்டிங்க்கு வந்து லாஸ்ட் என்ட்ரி டைம் வந்து 12 PM தான். நாங்கள் போனப்போ 11:45 ஆச்சு, லாஸ்ட் பேட்ச் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு வேணால் வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களால் வந்து ஏடிவி மட்டும்தான் இந்த ட்ரிப்பில் ட்ரை பண்ண முடிஞ்சுது. This is will be put at the hot water, okay? Yeah. This the hot water will be make a fine mix. Okay. See, and a letter over there just okay. One by one making the painting. Okay. போகாததுனால ரொம்பவே டைம் இருந்தது. ஸோ எங்கள் கைடு வந்து எங்களை ட்ரெடிஷ்னல் பாட்டிக் பெயிண்டிங் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஷாப்பிங் மாதிரி இருந்தது. அது பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க பெயிண்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்தாரு. ரொம்பவே அழகாக அங்கே ஒரு ஆண்டி வந்து 10 நிமிஷத்தில் ஒரு பேக்கில் அவ்வளோ அழகான ஒரு ஆர்ட் கூட பண்ணி எங்களை கிஃப்ட் பண்ணாங்க. முடிச்சிட்டோம். அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 1.5 hours அந்த ஒரு 1 hour ரைட் பண்ணிட்டு இருந்தது. பட் நல்லா இருந்தது. என்னை விட என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, த்ரில்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஓட்டினதுனால இருக்கும். பட் எனக்கு அது ட்ரை பண்ணணும்னா பெருசு இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு பின்னாடி பார்த்துருந்ததுக்கே நல்லா இருந்தது. பட் கண்டிப்பாக வந்து போகலாம் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து ரிலாக்ஸ்டாக நல்லா தூங்கலாம்னு நினைக்கிறேன்.
எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹாய், இப்போ நான் வந்து பாலியோட அந்த மோஸ்ட் அவைட்டட் மசாஜ்க்காக தமன் ஆர்ஸ்பா அப்படின்ற பிளேஸ்க்கு வந்திருக்கேன். இவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரிப்பரேஷன் டைமுக்காக. ஸோ என்னோடய ஸ்பாவோட டைம் வந்து 150 minutes சார். அண்ட் வந்த உடனே வந்து அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கேட்டாங்க, லைக் என்ன மாதிரி ப்ரெஷர் வேணும், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி, அண்ட் என்ன மாதிரி ஆயில் வேணும் அப்படின்றதுக்கும் ஒரு 4 ஆயில் ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொன்னாங்க. நான் வந்து லாவெண்டர் ஆயில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வெயிட்டிங் ஏரியாவில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஓகேன்னு சொன்ன உடனே கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போது என்ன அப்படின்னா 7:36 ஆகுது. ஸோ இது வந்து 2.5 hours மசாஜ் அப்படின்றதுனால டக்குன்னு 11:00 முடிச்சிட்டா பரவாயில்ல. பிகாஸ் இங்கே வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் வந்து 11:00 க்ளோஸ் ஆகுதா. லோக்கல் ஆப் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதில் தான் புக் பண்ணி ஹோட்டலில் இருந்து இங்கே வந்துருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்ணிக்கலாம். மசாஜஸ் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பட் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு மசாஜ் பண்ணாலே எஃபெக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி, என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரி. அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணி அதை ட்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் மசாஜ் லவ்வர்ஸ்னால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக பாலி வரும்போது கடைசி நாள் வந்து இதை புக் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஓவரால் இதோட கோர்ஸ் எப்படி போச்சு, என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றது நான் ஒரு குட்டி ஷார்ட்ஸாகவே ஒரு ரிவ்யூ வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.